வணக்கம் நான் திலீப் ஜேம்ஸ் கிறிஸ்டியன் நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பேஸ்புக் உடைய ஷார்ட் நியூஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று வந்த முக்கியமான செய்திகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக கிட்டத்தட்ட நூற்றி ஏழு நாட்களுக்கு அப்புறம் யூஏஇயில் அனைத்து மாஸ்கும் ரியோப்பன் ஆகிருக்கு சோஷியல் டிஸ்டன்சிங் முறையில் எல்லாரும் அவங்கள தொழுகையை ஏறெடுத்திருக்கிறாங்க இன்றைக்கு அதிகாலையில் முதலாவதாக தொழுகைக்கு போனவர் அவர் என்ன சொல்லியிருந்திருக்கிறார்னா கையில் கிளவ்ஸ் முகத்தில் மாஸ்க் மற்றும் அவங்க அவங்களுடைய சொந்த ப்ரேயர் மேட்ஸோடு கூட வைத்து அவங்க இன்றைக்கி அவங்க தொழுகையை ஏறெடுத்திருக்கிறாங்களாம் இமாம் வந்து காலையில் கதவை திறந்து வைத்து அவர்களை வரவேற்றாராம் அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க தொழுகை முடிந்த பின்பு யாரும் கை கொடுத்துக்கல ஒருவரை ஒருவர் சந்திக்கவில்லை ஆனாலும் எல்லோரும் அப்படியே அமைதியாக கடந்து போனாங்களாம் பட் எல்லாரும் சேர்ந்து அவங்க தொழுகை செய்தது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதைத் தொடர்ந்து ஜூலை நாலாம் தேதி முதல் பர்துபாயில் இருக்கக்கூடிய டெம்பிள் மற்றும் ஜெபலலியில் இருக்கிற குருத்வார் வந்து திறக்க இருக்கிறாங்க துபாய் வந்து இவங்களுக்கு நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கைட்லைன்ஸ் படி இவங்க ஆப்ரேட் பண்ணும்படிக்கு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து யூஏஇயில் இருக்கிற சர்ச்சஸ் இன்னும் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கல ஏன்னா சர்ச் அத்தாரிட்டிஸ் வந்து கவர்மெண்டோடு சேர்ந்து நிறைய இன்னும் செட் ஆஃப் ரூல்ஸை ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் என்னைக்கு

தூதராக இருக்கிறவர் அவர் இப்பொழுது அடுத்தபடியாக துபாய்க்கு தூதராக அவர் வர இருக்கிறார் இவர் அநேக முக்கிய பொறுப்புகளை இவர் இதற்கு முன்பதாக அவர் பார்த்திருக்கிறார் இவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று யுஏஇோடைய ஐம்பதாவது ஆண்டு நேஷ்னல் டே கொண்டாட இருக்கிறாங்க இந்த ஐம்பதாவது ஆண்டை இன்னும் சிறப்பாக அவங்க கொண்டாடணுன்றதுக்காக மாண்புமிகு ஷேக் முகமத் பின் ரஷீத் அல் மக்தூம் அவர்கள் ஒரு திட்டத்தை வச்சுருந்துருக்காங்க இதுக்கு பேர் ஹோப் மிஷன் இதில் என்னன்னு பார்த்தோம்னா ம மார்ஸுக்கு இவங்க அவங்களுடைய சாட்டலைட்டை சேட்டலைட்டை லான்ச் பண்ணுகிறதாக இருக்கிறாங்க ஜப்பானில் இதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் செய்து வந்திருக்கிற வந்திருக்கிறது இப்பொழுது ஜூலை பதினைந்தாம் தேதி இந்த ராக்கெட் லான்ச் ஆவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மில்லியன் கிலோமீட்டர் இது கடந்து செல்ல வேண்டும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச்ல இந்த ராக்கெட் அங்கே போய் சேர் சென்றடையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் இது வெற்றி அடையணும்னு நாங்கள் விரும்புகிறோம் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் கூட இதனுடைய பணிகள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலை ஆனால் ரொம்ப இந்த காரியங்களை ஏறெடுத்ததாக அவங்க குறிப்பிட்டிருந்திருக்காங்க இப்போ அபுதாபியுடைய டெஸ்ட் சென்டர்ஸ் இப்போ யுஏஇ முழுவதும் அவங்க செயல்படுவதாக அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஏன் கேட்டால் இப்போதைக்கு அபுதாபிக்குள்ளே நுழைவதற்கு நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு துபாய் ஷார்ஜா மிச்ச எமிரேட்லேருந்து யாரும் அங்கே போக முடியாது அங்கேருந்து யாரும் இங்கே வர முடியாத ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை இப்போது அவங்க கொஞ்சம் லிபரல் பண்ண போகிறதுனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாரும் வரக்கூடியவர்கள் அவங்க வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுத்திருக்கணும் எடுத்த மெடிக்கல் டெஸ்ட் வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள வந்த ரிப்போர்ட்டாக இருக்கணும் டெஸ்ட் ரிசல்ட் வந்து நெகட்டிவாக இருக்கணும் அவர்கள் மாத்திரமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்காங்க இதில் நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சிலருக்கு எக்ஸாம்ஷன் இருக்கு சிலருக்கு இல்லை சிலர் வந்து உள்ளேயே வர முடியாது குறிப்பாக ப்ளூ காலர்ஸ்க்கு அபுதாபி போக முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதை குறித்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக நம்ம அடுத்த வீடியோவில் கூட நம்ம பார்க்கலாம் மாம்பழத்தை விற்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியே தேவை இல்லைங்க மாம்பழத்தை பார்த்தாலே யாரும் வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனால் துபாயில் ஒரு பாகிஸ்தானி கிராசரி ஓனர் அவர் வந்து அவர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்காக என்ன செய்திருக்கிறாருன்னா தன் கிட்ட மாம்பழத்தை கிட்டத்தட்ட நூறு தினமுக்கு மேலே வாங்குறவர்களுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரா இந்த மாம்பழத்தை அவருடைய ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் திறம் க வேல்யூடைய கார் லம்போகினி கார்ல கொண்டு போய் டெலிவரி கொடுக்கறது மாத்திரம் இல்லை அந்த கார்லேயே வாங்கினவங்களை ஒரு ஜாலி ரைட் கூட்டிட்டு போவதாக அவர் அறிவித்திருக்கிறார் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவர் ஒரு வெரைட்டி ஆஃப் மேங்கோவில் நாற்பது பாக்ஸ் விற்கிற அந்த தருணம் இப்பொழுது அதிகரி அதிகரித்திருக்கிறதா கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பாக்ஸ் விற்கிறாராம் மக்கள் வந்து இதனால் ரொம்ப சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள் அவருடைய பிஸ்னஸும் அவ் இதனால பெருகி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சமீபத்தில் பாகிஸ்தானில் நடந்த ஒரு விமான விபத்தை தொடர்ந்து அவங்களுடைய ஏவியேஷன் மினிஸ்டர் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார்னா அநேக பைலட் வந்து ஒருவேளை சரியான முறையில் எக்ஸாமினேஷன் ப எழுத எழுதாமல் அவங்க இப்போ அவங்களுடைய பணியில் இருக்கிறாங்களோ அப்படின்னு அவர் சொன்னதை தொடர்ந்து யூரோப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் வருவதற்கு ஆறு மாத தடை அவங்க விதிச்சிருக்கிறாங்க இந்த தடையை எப்படியாவது ரிவோக் பண்ணனும் ரிலீஸ் பண்ணனும்னு சொல்லி பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் மற்றும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகிறார்கள் சமீபத்துல யூரோப் வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து சேஃபான கண்ட்ரிஸ்ல இருந்து டூரிஸ்ட் வருவதற்கு அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிருந்தாங்க அதை தொடர்ந்து கேனடாவும் இதை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலைமையில அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த டிராவல் பேன் இன்டர்நேஷனல் டிராவல் பேனை வந்து அவங்க ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அதை எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்கலாம் ஆனா பக்கத்துல இருக்கிற அமெரிக்காவோடு கூட அவங்களுக்கு சில ஒப்பந்தம் இருக்கிற

போயிருந்திருக்காங்க இந்தியால இருந்து வர முடியாம அவங்க இப்போ இந்த நாட்கள்ல அவங்க அங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க சோ அவங்க வந்து என்ன ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்கன்னா மீண்டும் அவங்க வந்து யுஐஇக்கு வரணும்ன்ற ஒரு ரெக்வெஸ்ட்ட வச்சிருக்காங்க அதே போல அநேகருக்கு இந்த ரெக்வெஸ்ட் இருந்திருக்கும் இதை தொடர்ந்து யுஐ கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹியூமானிட்டேரியன் மனிதாபிமான அடிப்படையில் அஹ் யுஐஇ உடைய ரெசிடென்ட்ஸ் இந்தியால ஸ்டாண்டர்ட் ஆகி அங்க இருக்கிற ப அங்க இருக்கிற மக்களை வந்து இப்போ வந்து மறுபடியும் யூஏஇக்கு வருவதற்கு ஒரு என்ஓசி கொடுக்க போவதாக அவங்க அறிவித்திருக்கிறாங்க கூடிய சீக்கிரத்தில் இதன் மூலமாக அநேகர் வந்து பயன்படணும் அப்படின்னு நாங்கள் வாஞ்சிக்கிறோம் இப்போ இங்க இருந்து இந்தியாவுக்கு ரிப்பாட்ரேஷன் சிஸ்டம் மூலமாக திரும்ப செல்லுகிற ஒவ்வொருவரும் நிச்சயமாக இங்க எம்பசியில அவங்க ரெஜிஸ்டர் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கூட இன்னைக்கு சொல்லியிருந்திருக்காங்க நேற்றைய தினத்தில் இந்தியாவுக்கு திரும்ப செல்ல வேண்டிய ஒரு நபர் ஐம்பது வயது ஒரு ஒரு நபர் கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க ஆனால் அங்க அவங்க மரணம் அடைந்து விட்டார்கள் இந்த செய்தியை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்க குடும்பத்தாரும் அவருடைய நண்பர்களும் மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறாங்க எக்ஸ்டெண்ட் அவர் சாரி இந்த இப்படி ஒரு சம்பவம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியம் அஹ் அவரு ஏர்போர்ட்லேயே மரணம் அடைந்து விட்டார் யுஏஇல இன்றைக்கு என்ன இருக்கு நிறைய அநேக இடத்துல மழை பெய்ததாக சொல்லுகிறார்கள் குறிப்பா அபுதாபி லைன் ரீஜன்ஸ்ல அங்கங்கே மழை பெய்ததாக ஒரு நியூஸ் வந்திருக்கிறது அடுத்தபடியாக இப்போ நம்ம எல்லாம் லாக்டவுன்ல எல்லாரும் அநேகர் வீட்டில இருந்து வேலை செய்து வருகிறோம் ஸோ சமீபத்தில் இப்போ யுஏஇில பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாம் ரி ஓபன் பண்ணிட்டாங்க ஆனாலும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சில கம்பெனிஸ்ல சிலரை வந்து ஒர்க் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு ஓப்பன் சர்வே எடுத்திருக்காங்க எத்தனை பேர் வீட்டில இருந்தே நீங்க ஒர்க் பண்ணுவதை ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு கேட்டதுல கிட்டத்தட்ட எண்பது சதவீத மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க வந்து வீட்டில இருந்து வேலை செய்வதை அவங்க வந்து விருப்பப்பட்டிருந்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு கூட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்